முதலாள் அன்று அந்த வசூலை பொறுத்துதான் அவர் எத்தகைய கதாநாயகன் என்று நிர்ணயிக்கப்படும். அதே போல அவரும் ஒரு தனக்கென்று ஒரு பெரிய இடத்தை இன்று பிடித்திருக்கிறார், அதை தக்க வைத்திருக்கிறார். சிலர் போராடி அந்த இடத்தை பெறுவார்கள், சிலர் தடுமாறி அத்தகைய இடத்தை பெறுவார்கள். ஆனால் தம்பி ஆறு படங்களிலும் அந்த இடத்தை சிறப்பாக பெற்றிருக்கிறார். அதற்காக அவர் லக்கி ஸ்டார் என்று சொல்லவில்லை, லாங் ஸ்டாண்டிங் ஸ்டார் என்று நான் சொல்ல பிரியப்படுகிறேன். அது ஒரு மோசமான போதை, உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி தெரியும். நீங்கள் அங்கு எழுதியிருப்பீர்கள், மூன்று நாட்களில் சிறுத்தை வசூல் சாதனை முறியெடுத்த சகினி அவர் படத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்று அன்புக்குரிய நண்பர் கூறினார். அவருடைய ஒரு பணிவு தெரிகிறது, தன்னுடைய படத்தை சொல்லியிருக்கிறார். அந்த படம் இந்த படம் அதோடி இதோடி சொல்லல, அவர் அவர் தான் நடித்த படத்தை, இவர் அவர் அண்ணன் நடித்த படத்தை கூட அவர் சொல்லல, தன்னுடைய நடத்தை போல அவர் சிறுத்தையை மீறி இருக்கு சொல்லியிருக்கிறார். ஆக எத்தனையுடைய பணிவு என்று பாருங்கள், அந்த பணிவு இவருக்கும் இருக்கிறது, சூர்யாவிற்கும் இருக்கிறது. எத்தனையோ நடிகர்கள் படம் எடுத்திருக்கிறார்கள், செலவு செய்வார்கள், தான் படம் எடுக்கும் போது ஒரு செலவு செய்வார்கள். இது எடுத்துக்காட்டாக எத்தனையோ நடந்திருக்கின்றது, எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அத்தகைய நிகழ்வுகளிலே மாட்டிக்கொண்டு எத்தனை விநியோகத்திற்கு அழுந்து புலம்பி இருக்கின்றார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்கள் எல்லாம் பத்திரிகைக்காரர்கள், உங்களிடம் யாரும் பொய் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே பேசிவிட்டு சென்றால் கூட, ஏனென்றால் வாழ்த்து நடக்கின்ற இடங்களே யாரும் மாறுபட்டு பேசக்கூடாது, வாழ்த்துவோம். ஆனால் அது உண்மையான நிலை எல்லோருக்கும் தெரியும். தம்பி கார்த்திக் சம்பந்தப்பட்ட இடமோ, ஞானவேல் ராஜா, சூர்யாவோ, அவர்களோ தாங்கள் எடுக்கின்ற படத்தில் இந்த படம் நல்லா வர வேண்டும் என்பதற்காக எத்தனை செலவுகளாலும் செய்கிறார்கள். உதாரணமா சவுனி படம் கூட நான் பத்திரிகை நூலாக படித்தேன், அந்த படம் பார்த்தேன். அவருடைய செலவுகள் ஒவ்வொரு சிறந்தையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் போக கொண்டு, ஏன்னா நானும் இயக்குனர் என்பதாலே எவ்வளவு செலவுகள் எனக்கும் நல்லா தெரியும். அவங்க யாரோ நடிகர் முதல் நடிகர் மீண்டும் எடுத்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆக அதெல்லாம் எத்தனை செலவு ஆகிருக்க வேண்டும் எனக்கு தெரியும். அவங்க ஒரு படம் ஜெயிக்க வேண்டும், ஒரு படம் நீக்க வேண்டும், அந்த வாங்கிய விநியோகம் அந்த லாபத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் எடுக்கப்படுகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்தான் கார்த்திக் அவர்கள். இன்று நாயகர்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஆசை வருகிறது முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று. முதலமைச்சர் பதவி மிக எளிதான பகுதி அல்ல, மக்களுக்காக உழைத்தவர்கள், நடித்தவர்கள் அல்ல உழைத்தவர்கள். எம்ஜிஆர் நடித்தார், ஆனால் உழைத்தார், வயதாக வாரிவாறு வழங்கினார். எத்தனை கட்டத்திலும் சரி, துணிவிருந்து ஏன் சொல்ல போனால் தமிழ் தேசிய தலைவர் பிரதமர் எடுக்காத அவர் அவர் உழைத்தவர்களுக்கு யாரும் மறுக்க வந்திருக்க முடியாது. ஒரு மலையாளியாக பிறந்து கூட இந்த தமிழ்நாட்டிலே வந்து எந்த தமிழும் செய்யாத ஒரு செய்கிறவர் செய்வார் என்றும் அவர் பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்னை போன்றவர்கள் இறப்பு வரை நான் சொல்ல போனால் அடிப்படையில் நான் ஒரு சுவாமி ரசிகன். ஆனால் எம்ஜிஆர் செய்தவர்கள் இன்றும் மனம் இன்றும் எந்த மனம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. அத்தகைய உள்ளவர் அதே போல ஒரு நடிகர்கள் வரும்போது நீங்கள் வரலாம், யாரும் அரசியலை வரக்கூடாது என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அந்த உழைப்பு மக்களோடு இருக்க வேண்டும், மக்களை நோக்கி இருக்க வேண்டும். ஆனால் தம்பி கார்த்திக் அவர்களும் சரி, அல்லது அவருடைய அண்ணன் சூர்யாவும் சரி, இன்று ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அதனால தம்பி சொன்ன மாதிரி திடீர் ஆசை வந்துட போது அது வராது உங்களுக்கு எனக்கு தெரியாதா, உங்க அப்பா இருக்கிறாரு, உங்க நல்ல வழியில செயல்படுத்தி இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன எனக்கு வரக்கோ நான் வரணும்னு சொல்லல. ஆனால் அதுக்குரிய ஆயத்தங்கள் நமக்கு தேவை. சினிமா நடிக்க வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு, ஒரு சிலர் தினசூரிய அறிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அது ஜனங்களுக்கு தெரியாதா. ஆக அன்பு தலைவன் தம்பியாளர் கார்த்திக் அவர்கள் எந்த துறையிலே தாம் ஈடுபட்டிருக்கிறாரோ அது மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய படகை மிகவும் வசூல் காலத்தை மிக அழகாக செப்பனிட்டு செயல்படுகிறது. இந்த அவரை நம்பி அனைத்து விநியோகஸ்தர்கள் ஏன் என்று வந்து நடு காலத்தில் உங்களுக்கு தெரியும், இரண்டு ஆண்டுகளுக்கு முன் வரை தமிழ் தமிழ் துறை உள்ளே வந்து ஒரு யாருக்கால் வேலை போல வீண்டு வைத்து விட்டார்கள். அதிலே விநியோகஸ்தரும் சரி, தயாரிப்பாளரும் சரி, நடிகர் நடிகர் சிலரி போனார்கள். ஆனால் அவர்கள் குறைந்திருக்கின்றன. இப்பொழுது அந்த தொழிலை நம்பி அந்த தொழிலை ஜீவனமாக கொண்டு உள்ளவர்கள் படத்தில் எடுக்கிறார்கள், நடிக்கிறார்கள், வாங்கி துறையிடுகிறார்கள், துறை தயாரிப்பாளர்களோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அத்தனை நபர்களும் இந்த கார்த்திக் படத்தை துறையிடுவதில் மிக சந்தோஷப்படுகிறார்கள். ஆக அத்தகைய தயாரிப்பில் அளிக்கின்ற நடிக்கின்ற கார்த்தி அவர்கள் இந்த சகனி படம் அவருக்கேற்ற பெயரை கொடுத்திருக்கிறது. தம்பி இந்த பெயரை மீண்டும் நிலைநிறுத்தி எந்த விநியோகஸ்தர்களுக்கும்
ஒரு நடிப்பாடு உள்ள படத்தை கொடுத்து மீண்டும் மீண்டும் வசூல் காலத்தில் ஒரு பெரிய இடத்தை பெற்று வெற்றி வீரராக வளமர வாழ்த்து விரைவில் நன்றி வணக்கம். கமலா சினிமா ஜோனர் எங்க அப்பா வந்து மதுரையில் இருக்காங்க, அவங்க சார்பாகவும் என் தம்பிகள் சார்பாகவும் இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஏன்னா கமலா சினிமாஸ்னா எங்க அப்பா தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய முகம், அந்த முகத்துக்கு அறிமுகம் தேவையில்லை, ஆனா இந்த முகத்துக்கு தேவை இருக்கு. இந்த படம் வந்து 1154 திரையரங்குகள்ல திரையிட்டிருக்கிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை 1154 திரையரங்குகள்ல திரையிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கே ஒரு அசாத்தியமான தைரியம் வேணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த தைரியத்தை கொடுக்கறது நமது ஹீரோ கார்த்திக் தான். அவர் வந்து வசூல் சக்கரவர்த்தின்னு இங்க சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க தேட்டர்ல லட்சம் சொல்லாத்தான் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தை சிந்திச்சு பார்த்தோம்னா இது வந்து ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமா இல்ல நம்ம ஹீரோ அரசியல்ல சம்பந்தப்படுறதுக்கு ஒரு முன்னோட்டமாங்கிறதும் தெரியல. இந்த ஆடியோ விழாவில் வந்து மனோபாலா சார் சொன்னாரு, சோத்மா சாருக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒன்னு வந்து சிவாஜி, இன்னொன்று வந்து எம்ஜிஆர். அப்ப இதுல எம்ஜிஆர் யாருன்னு நமக்கே தெரியும். 1154 திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்ணணும்னா அது 1001 முடியும். அந்த 1001 எங்க போனாலும் நமக்கு தெரியும். இப்போ விஜய் டிவியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுல கூட முதலமைச்சர் நாற்காலி போட்டு கூட நம்ம ஹீரோ உட்கார சொன்னாங்க நினைக்கிறேன். சார் வந்து இல்ல வேண்டாம் இப்ப வேண்டாம் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். இந்த விழாவுக்கு ஜெனரலா எங்க அப்பா தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. பட் அவங்க மதுரையில இருக்கிறதுனால ஒரு வேலை காரணமா மதுரைக்கு போயிருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி என் தம்பிய சார்பாகவும் எங்க அப்பா சார்பாகவும் நான் வந்திருக்கேன். இந்த படம் பிரமாதமா ஓடுது, இன்னும் நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை ஒரு சினிமா தியேட்டர் அதிபருங்கிற முறையில எனக்கு இருக்கு. இன்னும் நல்லா ஓடணும். அவர் எடுக்கிற எல்லா படங்களும் நிச்சயமா, ஏன்னா ஒரு முகராசின்னு ஒண்ணு இருக்கு, அது கூட எம்ஜிஆர் படம் பேர் தானே, முகராசின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்ம ஹீரோட்ட எக்கச்சக்கமா இருக்கு. அவர் பார்த்தாவே மக்கள் வந்து ஒரு கவர்ந்து ஈர்க்கும் சக்தி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஹீரோக்கள் நிச்சயமாக தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். நம்ம ஹீரோ கார்த்திக்கும் தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றிகள் வர வேண்டும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு எனக்கு இங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம் அன்பு நண்பர் சக்தி அவர்களுக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொளுத்தி போடுது, வீடெல்லாம் பத்தி இருந்துச்சு. கார்த்திக் பதில் சொல்லி மாறல, இப்பயும் ஒண்ணு கொளுத்தி போட போறேன், அது பரவாயில்ல, அப்புறம் கடைசியில் சொல்றேன். ஆனா இந்த படத்துக்கு ஒரு துணிவு வேணும். ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இருக்கிற ஒரு கார்த்திக் மாதிரி, அதாவது வளர்ச்சி அடைகிற நேரத்துல ஒரு அரசியல் படம் பண்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. சங்கர் வந்து இந்த படத்தை வந்து சொல்லும் போது இந்த கதையை எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அதுல அந்த அண்டர் கரண்டா ஒரு நகைச்சுவை இருக்கு இல்லையா, அந்த நகைச்சுவையை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து அதை கரெக்டா ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி என்ன இப்ப அடுத்த படம் அலெக்ஸ் பாண்டியன் ஒண்ணு பண்றாரு, அதுல நானு கார்த்திக் அனுஷ்கா மூணு பேரும் ஒரு கிட்டத்தட்ட 4000 அடிக்கு ஒரு எபிசோடு இருக்கு. அவர் என்ன பின்ன பின்னு வந்து நீங்க அப்புறம் பாப்பீங்க, அந்த அளவுக்கு என்ன போட்டு பின்னு எடுத்திருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த என்ன அளவுகோல்,
கார்த்திக் என்ற நபருக்கு கதையை தேர்ந்தெடுக்கும் முறை எப்படி தெரிந்தது, எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் நாட்டை வந்து எடுக்கணும்னு தோணுச்சு, இந்த சின்ன பையனுக்குள்ள இவ்வளவு பெரிய அறிவா, எப்படி இதை எடுத்து பண்ணா நம்ம கிராஃப் கரெக்டா இருக்கும் அப்படின்னு எப்படி தோணுச்சு, இதெல்லாம் ரொம்ப வியப்பான சம்பவங்கள். வியப்பான சம்பவங்கள் எப்படி இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப வெளியே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரோ வெளியே இருக்கிற டைரக்டர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ கார்த்திக்கே என்ன கதை சொன்னால் எடுபடுங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்டே இல்லை. பாருங்க, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் ஜேர்னல்ல வருது. அதனால எந்த கதையும் தூக்கிட்டு போய் கதவை தட்டி கதை சொல்ற ஒரு மனப்பக்குவம் வெளியே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கோ புதுமுக இயக்குநர்களுக்கோ அல்லது இயக்குநர்களுக்கோ இருக்குங்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? பையாவாகட்டும் நான்மகானாகட்டும் இது சிறுத்தை ஆகட்டும் எல்லாமே பாருங்க, ஒண்ணு ஒரு நடிகனை திரையில் பார்த்தால் ஒரு குஷி வரணும். அந்த குஷி வரதா இல்லையா? பார்த்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே இவரை பார்த்தோன்னா அத்தனை கைத்தட்டல் வரத்துக்கு காரணம் இவருடைய அந்த கிராஃப் தான். படிப்படியா ஏறி வந்து சும்மா இல்லாம ஒரு உழைப்பு, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு உழைப்பால் உயர்ந்து மெல்ல மெல்லமா தன்னுடைய ஆடியன்ஸை தக்க வச்சுக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு இங்க யாரு வேணா சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு சேகர் சார் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் சொல்லும் போது அவர் தன்னுடைய ஆடியன்ஸை தக்க வச்சுக்க ஒருத்தனை இழந்தால் கூட தனக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லுவாரு புரட்சி தலைவர் அவர்கள். அதே மாதிரி தன்னுடைய ஒரு ரசிகன் இன்னொரு இடத்துக்கு போயிட்டா கூட அது தனக்கு இழப்பு அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் கார்த்திக்கும் இருக்கு சூர்யாக்கும் இருக்கு. என்ன அவங்க ஒரு முடிவு பண்ணி அந்த கம்பெனி ஒரு முடிவு பண்ணிருக்கு. ரெண்டு பிள்ளைங்களும் ஏற்கனவே எம்ஜிஆரா சிவாஜியான்னு ஒன்னு கொளுத்தி போட்டேன், இப்ப இன்னொன்னு கொளுத்தி போடுறேன். ஒருத்தனை நாட்டுக்குன்ட்டாங்க, ஒருத்தனை வீட்டுக்குன்ட்டாங்க. அவரை நாட்டுக்கு அனுப்பிட்டு இவர் வீட்டுக்கே வச்சுட்டாங்க. இவர் சொந்த படத்தை தவிர வேற எந்த படமும் பண்றதில்லை. அதுல ஒட்டிக்கிட்டு நம்ம பிரபு ப்ரொடியூசர் பிரபு இருக்காரு. பயங்கர பக்குவமான ப்ரொடியூசர். சிரிப்பே அளந்து சிரிக்கிறாருன்னா எவ்வளவு சிரிப்பாரு, எப்படி இருப்பாரு பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அவர் வந்து பேசும்போது பாருங்க, அளவா பேசுவாரு. அளவா தான் பேசுவாரு, வால்யூம் கூட அதிகம் இருக்காது, அவ்வளவு கம்மியா பேசுவாரு. அப்படி ஒரு ப்ரொடியூசர். இவங்கெல்லாம் இருந்தாதான் நல்லது, இது நல்ல படங்கள் நாட்டுக்கு வரும். நான் ஏன் இவ்வளவு பேசுறேன்னு நீங்க கேட்கலாம். என்னடா ரெண்டே ரெண்டு ஷாட்ல வந்தவன் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நீ கேட்கலாம். அது சங்கர் தயாள் கிட்ட நீங்க கேட்கணும், அது என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட், நான் ஸ்டுடியோ கிரீன்ல கம்பெனி ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா போவேன், நடிப்பேன், அவ்வளவுதான். என்ன கேரக்டர் என்ன இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் கேட்காததுனாலதான் இவ்வளவு படம் நடிச்சிட்டு இருக்கேன். எந்த கேரக்டர்னு கொடுக்க, நான் சாயங்காலம் 5 மணி ஆனாலும் என்ன ஷாட்டு எனக்கு இன்னும் ஷாட்டு வரலையெல்லாம் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் போவேன், 5 மணிக்கு உங்களுக்கு ஷாட்டே வரலங்கன்னா ரொம்ப நம்பிக்கை. இன்னைக்கு உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குன்ட்டு போயிருக்கேன். அப்படி இருக்கிறதுனாலதான் இன்னி வரைக்கும் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு, இன்னி வரைக்கும் கேமரா பார்க்காம நான் போனதே கிடையாது. டில் நவ் இதோ இத்தனை கேமரா முன்னாடி இன்னைக்கே இருக்கேன். அதனால அந்த சிறப்போட இந்த தம்பி இந்த 1152 படம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிரிண்ட்டுக்கு ஒரு சராசரியான ஒரு அமௌண்ட் போட்டு பாருங்க, என்ன கலெக்ஷன் ஆயிருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரம் டாக்ஸ் காரங்கள்லாம் இவங்க வீட்டில் வந்து கொன்னு கொலை எடுத்தாதான் இவங்க நிம்மதி நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், நன்றி.